வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னோட எப்போ ஒரு செமினார் நான் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த தாட்ஸ் இருக்கிற நான் ஆறாவது செக் பண்ணுவேன் அது உங்களுக்கும் போக போக தெரியும் இப்போ வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதற்கு காரணம் மிக முக்கியமான காரணம் நெகட்டிவான ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வர்றது அதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்ப்பது போல் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் ஒரு சுச்சுவேஷனை நெகட்டிவாக மாற்றுது அதையும் தாண்டி உண்மையிலுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும்போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நெகட்டிவான சுச்சுவேஷனில் இருந்தோ இடத்துல இருந்தோ இருந்தோ விலகி வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன ஒரு செட்பேக்காக இருந்தாலும் சரி எங்கே நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி சில முக்கியமான ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஒரு டஃப்பஸ்ட் டைம் வருது சரியா அந்த டஃப்பஸ்ட் டைத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா முதல் கேள்வி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கடனில் இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் இதே ஒரு நண்பர் வந்து பத்து லட்ச ரூபா கடனில் இருக்கார் அவர் உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டு வந்திருக்காரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஒன்று வரும்போது டிப்ரெஸ் ஆகிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க ஆனால் உங்கள் நண்பருக்கு வரும்போது ஐடியா சொல்கிறீங்க இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இது அப்போ உங்கள் மைண்டு என்ன யோசிக்குது அவருக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது ஒன்றால் முடியும் உன்னால் கடனில் வந்து வெளில வர முடியும் நீங்கள் சொல்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறாது மாறுது இந்த இடத்துல எந்த ஒரு சுச்சுவேஷனும் சரி தப்பு நெகட்டிவ் பாசிட்டும் கிடையவே கிடையாது நாம் தான் அதை மாற்றணும் எந்த ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனில் இருந்து பாசிட்டிவாக மாற முடியும் அதனால் முதல் கேள்வி என்ன கேட்கணும் நமக்குள்ள அப்படின்னா இதில் நல்ல விஷயம் என்ன ஒரு டஃப்பஸ்ட் சேலஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்ச கேர்ள் ஃபிரெண்ட் உங்களை விட்டு போகிறாங்க உங்களோட பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன இதில் நல்ல விஷயம் என்ன ரெண்டாவது கேள்வி நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ஒரு பெத்தடிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு இந்த கேள்வி வருமா வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அதுதான் சொல்றது மெச்சூரிட்டி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னா மெச்சூர்டாக திங்க் பண்ணணும் திங்க் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் பாக்ஸ் திங்கிங் இதில் என்ன ப்ளஸ் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோம் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் எப்படி இதை விட்டு வெளியில் வரப்போகிறோம் என்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணிட்டு வெளியில் வரப்போகிறோம் மூணாவது இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும்போது அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிடிக்கல நாலாவது கேள்வி உங்களுக்குள்ள இந்த சுச்சுவேஷனில் என்னை தவிர எனக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷனில் என்னை தவிர எனக்கு வேற யார் ஹெல்ப் பண்ண முடியும் யூட்டிலைஸ ரிசோர்ஸஸ் இது ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட் நண்பர்களுக்கு நம்மளால் கடன் அடைக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் இல்லை ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா அதை சொல்லித்தர ஒருத்தர் இருக்கார் அவரை நம்ம மேட்ச் பண்ணல எல்லா வீடியோக்களையும் நான் சொல்லுவேன் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மென்டார் இல்லை மென்டார் இருக்காரு அவர் நமக்கு இல்லை அவர் நம்மளோட இருந்திருந்தார் நான் நமக்கு இந்த கடன் வந்திருக்காது இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள நம்ம மாட்டியிருக்க மாட்டோம் ஆக மொத்தம் எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் கூட அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மென்டார் தேவை அது மட்டும் இல்லை இந்த நான்கு கேள்விகளை மனசில் வைங்க இந்த நான்கு கேள்விகளை திருப்பி திருப்பி உங்களுக்குள்ள கேளுங்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு எதிராக போகாது அப்படி எதிராக போனாலும் கூட அதுலேருந்து சீக்கிரம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை உங்களை நம்பியர்களையும் ஜெயிக்க வைக்கலாம்